பரிசுத்தம் பேர உம் மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா. பரிசுத்தம் பேர உம் மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா. ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். என்னை ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். கீதைய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. ஏலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. ஏலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே. என் கரம்பும் கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே. மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட உன் செய்யை திறந்திடுமே. இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. காத்து கொள்ளும் தேவா. காத்து கொள்ளும் தேவா. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய்மை துதிக்கிறோம். உம்முடைய இரக்கங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. உம்முடைய வசனங்களினாலே இந்த நாளிலே எங்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. திருமறையின் திவ்ய காட்சிகளை நாம் தியானித்து வருகிறோம். வனாந்தரத்திலே தேவன் காடைகளை வைத்து தன்னுடைய ஜனங்களை அவர் ரட்சித்தார். காடைகளை கொடுத்து அவர்களுடைய ஆவல்களை அவர் திருப்தி செய்வது அவருக்கு பெரிய விஷயம் அல்ல. ஏனென்றால் வானாதி வானங்களை படைத்த தேவன்
அவருக்கு வந்து இந்த மாதிரியான காரியங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அவருக்கு ஒரு அற்பமான ஒரு காரியம். ஆனால் எப்படியாய் அதை மனிதர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பது ரொம்பவும் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு தாய் தந்தையர்கள் தந்தையர் இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப கடினமாய் தன்னுக்கு இருக்கிற சொற்ப வருமானத்தை சேர்த்து அவர்களுக்கென்று ஒரு சேவிங்கை வைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுக்கு ஒரு மகன், அந்த மகனுக்கு வந்து அவனுக்கு தேவையான எல்லா வித காரியங்களையும் அவங்க செய்தார்கள். அவங்க அவன் படிப்பதற்கு, அவனுக்கு அப்புறம் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். எல்லாம் தங்களுடைய வருமானத்தில் அந்த அவங்க வைத்திருந்த அந்த சேமிப்பில் இருந்து எடுத்து செய்து கொடுத்தார்கள். திருமணமான பிறகு திடீரென்று ஒரு நாள் அந்த பையன், அவங்களுடைய மகன், அவங்க அம்மா அப்பாவிடத்துல, நீங்க இன்னும் கொஞ்சம் பணம் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, நீங்க வந்து பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறீங்க, மிச்சம் எனக்கு செலவு பண்ணப்பட்ட மிச்ச பணம், அதையெல்லாம் இப்பொழுதே எனக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சண்டை போட்டு அதை வாங்கிவிட்டான் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ சில சமயம் அவங்க அப்பா அம்மா இப்படி சொல்லுவாங்க, உனக்கு தானடா வைத்திருக்கிறேன், எங்களுக்கு பிறகு நீங்க இதை தான் யூஸ் பண்ண போற, நீ ஏன் இப்பவே கேட்கிற, இது ஒன்றுதான் எங்களுக்கு சேவிங்கா இருக்கு என்று சொல்லி கூட கேட்காம அந்த பணத்திலேயே குறியா இருந்து தன்னுடைய தாய் தந்தையரை வேதனைப்படுத்தி அவர்களிடத்திலே பலவந்தமாய் அந்த அவர்கள் வைத்திருக்கிற அந்த சேமிப்பை கவர்ந்து கொண்டிருக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆசீர்வாதங்களை கவர்ந்து கொண்டு போகிறவ மனிதர்கள் இருக்கிறார்கள். தேவன் காடைகளை கொடுத்து தன் மனுஷ தன்னுடைய பிள்ளைங்களை அவர் அவங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் வந்து கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் அதே சமயத்திலே அதை எப்படி நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கவர்ந்து கொள்ளுகிறோமா இல்லை அவரிடத்திலே திரும்ப திரும்ப கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி அதை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமா? இந்த இரண்டு காரியத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவன் தன்னை நேசிக்கிற மனிதர்களை அவர் மிகவும் அன்பாய் நேசிக்கிறார். ஆனால் அதனால அவங்க வந்து திரும்ப, அதாவது ரொம்ப பலவந்தப்படுத்தி கேட்கும் போது அவர் கொடுத்து விடுகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதில்லை. அநேகருக்கு அந்த மாதிரி பலவந்தம் பண்ணி பெற்றுக்கொண்ட காரியங்கள் அவங்களுக்கு வேதனையாய் முடிந்து விடுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட இந்த காடையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அழுது பெற்றுக்கொண்டார்கள், பலவந்தப்படுத்தி பெற்றுக்கொண்டார்கள், ரிபல் பண்ணி பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கேட்டதை அவர் கொடுத்தார், ஆனால் அவர்களுடைய ஆத்துமாக்களிலோ அவர் இளைப்பை கொண்டு வந்தார். ஏன் ஆத்துமாக்களிலே நமக்கு இளைப்பு வருகிறது? அவரிடத்திலே நாம் கவர்ந்து விட்டோமே என்ற எண்ணமே நமக்கு ஆத்துமாக்களிலே இளைப்பை கொண்டு வருகிறது. ஆண்டவர் வந்து ஆதியிலே மனிதர்களை படைத்த பிறகு எல்லா பழத்தையும் நீங்கள் சாப்பிடலாம், இந்த ஒரு மரத்தின் பழத்தை மாத்திரம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வந்து அவர்களிடத்திலே ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். ஆதாமும் ஏவாளும் அந்த விளக்கப்பட்ட கனி அவர்களுக்கு பிடித்திருந்தது, அதை மிகவும் விரும்பி உண்டார்கள். உண்ட பிறகு பாவம் உலகத்திலே வந்து விட்டது. அந்த பாவம் அதனுடைய விளைவை பாருங்க,
அவர்கள் விரும்பினது அவர்கள் பலவந்தமாய் பறித்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய ஆத்துமாக்களிலே இளைப்பை அது கொண்டு வந்தது. எப்படி இளைப்பை கொண்டு வந்தது என்றால், தேவனுடைய சமூகம் அவர்கள் மத்தியிலே வரும்போது தேவ சமூகத்தை பொறுக்க ஒண்ணாமல் அவர்கள் மறைந்து கொள்கிறார்கள். ஆத்துமாக்களிலே இழைப்பு என்பது தேவ சமூகத்தை சகிக்க முடியாமல் விலகி ஓடுவதுதான் ஆத்துமாக்களிலே இழைப்பு. ஆண்டவர் படைத்த மரம்தான் அது, ஆனால் அது பலவந்தமாய் பறிக்கப்பட்ட கனியாக இருக்கிறது. பலவந்தமாய் கடவுள் வேண்டாம் என்று சொன்ன பிறகு அதை கீழ்ப்படியாமையினாலே பலவந்தமாய் பறிக்கப்பட்டதினாலே அது பாவமாகிறது. அந்த பாவத்தின் பலன் என்னவாகிறது? ஆத்துமாக்களிலே இழைப்பு வருகிறது. கேட்டது அப்போ ஒரு எஃபர்ட் எடுத்து விளக்கப்பட்ட கனியை ஏவாள் அதை எடுத்து பறிக்கிறாள். நம்ம வந்து அவருடைய உதவி இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய சரீரத்தில் இருக்கும் ஒவ்வொரு தசையும் தசை நாரும் அவருடைய சித்தம் இல்லாமல் திரும்பவே திரும்பாது. ஆனால் ஒரு மனிதன் அவனுக்கு குறிக்கப்படாத ஒன்றின் மீது ஆசை வைத்து அது வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்து அதை பலவந்தமாய் அதை எடுத்துக்கொண்டு போகும்போது ஆண்டவர் அதை அனுமதித்திருந்தால் கூட அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் முடியாமல் அது அவர்களுக்கு சாபமாய் முடிகிறது. அது சந்தோஷத்தை கொண்டு வராமல் அது வேதனையை கொண்டு வருகிறது. அதனாலதான் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரிடத்திலே நம்ம வந்து நம்முடைய இதயம் அதை விரும்பி வாஞ்சிக்கும் போது அவருடைய சமூகத்திலே வைத்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு அது ஒவ்வாத பொருளாய் இருக்குமாயின் நம்முடைய இதயத்தை மாற்றிவிடுவார். ஏனென்றால் நம்ம அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அந்த மாதிரியான ஒரு மாறுதலை நம்முடைய இதயம் கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில வந்து அதை நம்ம உணர்ந்திருக்கலாம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நிகழும் காரியங்கள் இதெல்லாம் நிகழும். நம்முடைய இதயம் மாறிவிடும், அவர் விருப்பத்திற்கு இசைந்து போகும். இப்ப நம்ம போன வாரம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இசைய மறுத்தார்கள். தங்களுடைய இதயத்தில் எழும்பும் இச்சைகளுக்கு அடிபணிந்தார்கள். காடைகளை உண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்புவது தவறல்ல, ஆனால் அந்த விருப்பம் வன்முறையாய் மாறி அந்த விருப்பம் அழுகையாய் வெடித்து அந்த விருப்பம் பலவந்தமாய் பரிணமிக்கும் போது அது பாவமாய் மாறிவிடுகிறது. சில சமயம் சாதாரண காரியங்கள் வந்து அசாதாரணமான காரியங்களை கொண்டு வருகிறது. நாம் வந்து ஆகாபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஆகாபு வந்து அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு லேண்டு ஒன்று இருந்தது, ஒரு தோட்டம் இருந்தது, ஒரு கீரை தோட்டம். அந்த தோட்டம் அவனுடையதல்ல, நாபால் என்று இன்னொரு ஒரு மனிதனுடையது. இந்த நாபோத் அந்த தோட்டத்தை உடையவனாய் இருந்தான். ஆகாபுக்கு அந்த தோட்டத்தின் மேல ஒரு ஆசை. நம்ம அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிறது அரண்மனையை சார்ந்ததாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அதனால போய் இவன் இடத்துல போய் நாபோத்தினிடத்துல போய் இந்த இடத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்றான். நான் காசு கொடுத்துறேன்னு அவன் சொல்றான். இது வந்து எங்க மூதாதையர்களுடையது, மூதாதையர்களுடைய நிலங்கள் எல்லாம் அப்படி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மறுத்து விடுகிறான். அது அவனுக்கு கோபம் வந்து விடுகிறது. இங்க எங்க ஆரம்பிக்குது பாருங்க. அவன் ஒரு ராஜா, அவனுக்கு வந்து அரண்மனையே கூட அவன் வேற இடத்துல மாற்றலாம். எவ்வளோ பெரிய இடங்கள் அவனுக்கு விரும்பினால் கிடைக்கும். தாவீது கூட ஒரு பெரிய இடத்திலே தன்னுடைய அரண்மனையை கட்டினான் என்றெல்லாம் பார்க்கிறோம். நகரத்தை எல்லாம் நிர்மாணிக்கக்கூடிய அளவிற்கு பெரிய ராஜாக்கள் இஸ்ரவேலிலே இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சாதாரண கீரை தோட்டத்தின் மீது அவனுக்கு இச்சை வந்து
அந்த இச்சை பாவமாய் மாறி அதனால ரத்தம் சிந்தப்பட்டு அதுவே அவனுக்கு சாபமாய் வாரி அதுவே அந்த ராஜாவுக்கு மரணத்தை சம்பவிக்கிறது. சாதாரணமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட சாதாரணமான ஆசைகள் இச்சையோடு சேரும் போது பயங்கரமான பாவமாய் மாறி அந்த பாவம் நம்மை ஆண்டு கொண்டு கடைசியில் அது தேவனிடத்திலிருந்து முழுமையாய் நம்மை விட்டு பிரித்து விடுகிற அளவிற்கு பலம் கொள்ளுகிறது. நம்ம கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இன்னொரு ஒரு சம்பவத்திலே காணப்போகிறோம். என்னாகமும் 12:1-15 என்னாகமும் 12:1-15 எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையா என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையை நோக்கி, நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். மூன்று பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்படக்கிறவள் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். இப்ப நாம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி அடாத ஆசைகள் மனிதர்களை ஆண்டு கொள்ளும் போது அது அவர்களுக்கு எவ்வளவு பயங்கரமான ஒரு பாவத்திற்குள்ளாய் அவர்களை கொண்டு போகிறது என்பதை நம்ம பார்த்தோம். மோசேயினிடத்திலே ராஜ கம்பீரம் காணப்படுகிறது. ஒரே குடும்பம், மோசே தான் இளையவன். ஆனால் அந்த இளைய மோசேயினிடத்திலே அந்த தளபதியின் ராஜ கம்பீரம் இருக்கிறது, லீடர்ஷிப்பின் ஆவி இருக்கிறது, தேவன் கொடுத்த அந்த பயங்கரமான அந்த ஆவி அவனிடத்துல இருக்கிறது. இதை பார்த்த உடனே அவனை சுற்றி இருப்பவர்களுக்கு பொறாமை வருகிறது. மோசேவனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இருக்கிற அதிகாரிகள் மாதிரியோ இல்ல அரசாங்கத்தின்
வேலை செய்கிறவர்கள் மாதிரியோ இல்ல மந்திரிகள் மாதிரியோ அவன் இல்லை. அவன் வந்து ரொம்பவும் வெறுக்கப்பட்டவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் கடினமான வாழ்க்கையிலே பயணிக்கிறவனாகவும் காணப்பட்டான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. நம்மள நிறைய பேர் நம்ம நினைப்போம், நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்மை பார்த்து சில பேர் பொறாமைப்படுகிறார்களே என்று சொல்லி. பொறாமைப்படுவது எதை பார்த்து வேண்டுமானாலும் பொறாமைப்படலாம். மோசேயின் மீது அவர்களுக்கு பொறாமை இருந்தது. ஏன் பொறாமை? இவன் மட்டும் என்ன, அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு. அவர்களை பொறுத்த வரைக்கும் மோசேயினுடைய இரண்டாம் திருமணத்தை வைத்து அவர்களுக்குள்ளே சண்டை. ஏதோ ஒரு காரணத்தை வைத்து கொண்டு, ஏதாவது ஒரு காரணம், அற்பமாய் காரணம் கிடைக்குமான்னு பார்த்து அதை வைத்து அவனிடத்துல சண்டை போடுறாங்க. அவன் மனசு கடினப்படும்படியாய் பேசுகிறார்கள், மனசு வருத்தப்படுத்தும்படியா என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஏன் உங்ககிட்டதான் கடவுள் பேசுவாரா, எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வெளி அவங்களுக்கு. மோசே அவர்களிடத்துல பதிலாக எதுவும் சொன்னது மாதிரி வேதத்துல இல்லை. மோசே பேசாமல் இருக்கிறான், தேவன் அவனுக்காக பேசுகிறார். நம்ம பேசாம சகித்து கொண்டு இருக்கும் போது தேவன் நமக்காக வாதிடுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் வந்து அந்த என்கொயரி அவரே பண்றார், மோசேக்காக அவரே அட்வொகேட்டா இருக்கிறார். அவருடைய கிருபை ஆரோனை விட்டும் மிரியாமை விட்டும் கொஞ்சம் விலகும் போது மிரியாமனுடைய கதியும் ஆரோனுடைய கதி என்னவாயிற்று என்பதை நம்ம பார்த்தோம். தேவ கிருபை நம்மை விட்டு கொஞ்சம் விலகினாலே போதும், நம்மளுடைய நிலைமை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கிருபையை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்குள் எழும்பும் பொறாமையான காரியங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரிய வேண்டும். பொறாமையோ என்புருக்கி என்று சொல்லுகிறது. பொறாமை பயங்கரமான வியாதியை கொண்டு வந்தது மிரியாமிற்கு. இன்ஸ்டன்டேனியஸாக என்புருக்கி மாதிரி நாம பொறாமை, அதாவது பொறாமை வந்து ஒரு சாதாரணமாக கொஞ்சமாக சின்னதாக வரும்போது நம்முடைய இதயத்திற்கு தெரியும் இது பொறாமை என்று சொல்லி. உடனே நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே இது இந்த மாதிரி ஆகாத சிந்தை, இந்த ஆகாத ஒரு எண்ணம் எனக்கு மோசேயின் இடத்துல இருக்கிறது, இல்ல இந்த தலைவரிடத்துல இருக்கிறது, நீங்க எனக்கு உதவி செய்து இதை குணப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்டா ஆண்டவர் நம்ம இடத்துல இருக்கிற அந்த அசூசிகளை நீக்கி குணப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த மாதிரி அவங்க அணுகல. அவங்க அணுகாம என்ன செய்யறாங்க, வார்த்தைகளை ரொம்ப தாராளமா எடுத்து விடுகிறார்கள். தீயினால் சுட்டப்புண் நாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடை, என்ன மாதிரி வார்த்தைகள் பேசுறாங்க பாருங்க. மோசே கேட்டானா, ஆண்டவரே நீ என்னிடத்தில் மட்டும்தான் பேசணும், வேற யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, அப்படியெல்லாம் கேட்கல. அவன் யாரிடத்துல பேசுவது, யார் மூலமாக தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்துவதெல்லாம் அவருடைய காரியம். அவர் அவனை உபயோகப்படுத்துகிறார், அவ்வளவுதான். அவன் கேட்டு அவர் உபயோகப்படுத்தவில்லை, அவர் தெரிந்து கொண்டதினாலே அவனை உபயோகப்படுத்துகிறார். அதை பத்தி அவனை போய் அவனிடத்துல போய் சண்டை போட்டு என்ன புண்ணியம். சரியா, மனிதர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை தங்களுடைய இதயத்தில் எழும்பு பொறாமைகளை ஹேண்டில் பண்ண தெரியாததுனால அதிலே சிக்குண்டு போகிறார்கள், அதிலே சிக்குண்டு மடிந்து போகிறார்கள். மற்றவங்களை ஹார்ம் பண்றாங்க, தங்களையே ஹார்ம் பண்ணிக்கிறாங்க. பொறாமைதான் மனிதர்கள் யார் என்று வெளிப்படுத்துகிறது பாருங்க. இப்ப மோசேயும் யாரோனும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுது இதன் மூலமாய். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வாத சிந்தைகள், ஆகாத சிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நாம் அதை சரியாய் அதை ஹேண்டில் பண்ணத்தக்க கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்கட்டும். அது காடைகளை பற்றின ஆசைகளாய் இருந்தாலும் சரி, நம்மிடத்துல இருக்க நம்முடைய அருகாமையில் இருக்கும் யாராவது ஒருவருடைய உயர்வை குறித்த பொறாமையாயிருந்தாலும் சரி, நாம் அந்த சிந்தைகள் எழும்பும் போது எவ்வளவு அற்பமாய் தோன்றினாலும் அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாயிருப்போம். பொறாமைகளுக்கு
விலகி ஓடுவோம், பொறாமைகளை சரியாய் ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காயமே துதிக்கிறோம் சுவாமி. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, காடைகளை காண அந்த மாதிரியான இச்சையான காரியங்கள் காணப்படும், ஆனால் தேவரீர் அதை நீர் எடுத்து போட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மற்றவர்களுடைய உயர்வை குறித்து, அவர்களுடைய வாழ்வை குறித்து எங்களிடத்திலே பொறாமை கிரியை செய்யும், ஆனால் அந்த பொறாமையை நாங்கள் உணர்ந்து அதை எங்களிடத்திலிருந்து உம்முடைய கிருபையினாலே அகற்றி போட எங்களுக்கு உதவி செய்தரலாம். உமக்கு பிரியமாய் ஆண்டவரே, நீ சொன்ன மாதிரி, மோசேயை பற்றி சொன்ன மாதிரி, எல்லா இடத்திலும் நாங்கள் உமக்கு உத்தமமாய் இருக்கவும், உமை முகமுகமாய் நாங்கள் தரிசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்தரலாம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. Amen. மலைக்கு நில்லாதேவா, பாவி மலைக்கு நில்லாதேவா. என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை எண்ணி திகையாதே, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை எண்ணி திகையாதே. உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே. உள்ளபடி வாவே மலைக்கு நில்லாதேவா, பாவி மலைக்கு நில்லாதேவா, பாவி மலைக்கு நில்லாதேவா. காதவே நானே அடிபட்டேன், உன் பாவத்தை சுமந்தே, உந்தனு காதவே நானே அடிபட்டேன், உன் பாவத்தை சுமந்தே. சிந்திய என் திருரத்தால் உன் பாவம், சிந்திய என் திருரத்தால் உன் பாவம். தீர்த்து விட்டேன் பாவி வா, மலைக்கு நில்லாதேவா, பாவி மலைக்கு நில்லாதேவா, பாவி மலைக்கு நில்லாதேவா. பாவ அழலில் விழுந்து குந்தி போனாயோ, ஓடிய பாவ அழலில் விழுந்து குந்தி போனாயோ. ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான், ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான். ஒன்றுக்கும் அஞ்சாதேவா, மலைக்கு நில்லாதேவா, பாவி மலைக்கு நில்லாதேவா, பாவி மலைக்கு நில்லாதேவா, மலைக்கு நில்லாதேவா.
அலைதுல்லா தேவா.